ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் உலக நோபல் விருதுகள் தொடர்பாகத்தான். உலகில் வழங்கப்படுகின்ற மிக பெருமதியான விருதான நோபல் விருது தொடர்பான தகவல்களை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுற நேரம் எதிர்காலத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிட இருக்கின்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்பொழுது உலகின் நோபல் விருதுகள் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். உலகில் நோபல் விருதுகள் தொடர்பாக பார்க்கின்ற போது ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானியான அல்பர்ட் நோபல் என்பவர் டைனமைட் எனும் சேர்வையை கண்டறிந்ததன் மூலம் பெறப்பட்ட பணத்தினூடாக வருடாந்தம் நோபல் அல்பர்ட் நோபல் மறைந்த தினமான December 10 இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகின்ற மிக விசேடமான அம்சம். இந்த நோபல் பரிசுகள் 1901 ரோயல் ஸ்வீடிஷ் அகாடமி எனும் நிறுவனத்தினால் வருடாந்தம் உலக சமாதானம், மருத்துவம், இலக்கியம், இரசாயனவியல், பௌதிகவியல், பொருளாதாரம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குகின்ற நபர்களுக்காக வழங்கப்படுகின்ற உயர் விருதாக கருதப்படுகின்றது. நோபல் பரிசில் உயர் மதிப்புடைய உலக சமாதான விருது மட்டும் நோர்வையின் தலைநகரான ஓஸ்லோவில் வைத்து வழங்கப்படுகின்றமை விசேடமான அம்சம். நோபல் பரிசினுடைய மதிப்பு சுமார் 30 லட்சம் ஸ்வீடிஷ் கிரவுன்ஸ் அளவில் வழங்கப்படுகின்றது. நோபல் பரிசு வழங்கப்படாத ஒரு முக்கியமான துறை என்று சொன்னால் அது கணிதத்துறை தான். கணிதத்துறைக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதில்லை. நோபல் பரிசு 1925 இலக்கியத்திற்காகவும், ஆஸ்கர் விருது 1938 சிறந்த திரைக்கதைக்காகவும் பெற்ற ஒரே மனிதர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா. நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் என்ற பெருமை சர் சி வி ராமன் அவர்களுக்குரியது. சி வி ராமன் தான் முதன் முதலில் நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர். ஆசியாவின் முதல் நபர் என்று பார்த்தால் அது ரவீந்திரநாத் தாகூர். இலக்கியத்துக்காக அந்த பரிசினை அவர் அந்த உலக நோபல் பரிசினை பெற்றுக்கொண்டார். குறைந்த வயதில் நோபல் பரிசு பெற்றவர் என்று பார்த்தால் குறைந்த வயதில் பெற்றவராக வில்லியம் லாரன்ஸ் பிரேக் தனது 25வது வயதில் பெற்றுக்கொண்டார். முதல் பெண்மணி உலக நோபல் விருதினை பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி அம்மையார். பௌதிகவியலுக்காக அவர் இந்த நோபல் பரிசினை பெற்றுக்கொண்டார். முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். இலக்கியத்துக்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 1913 அவர் அந்த விருதினை பெற்றுக்கொண்டார். முதல் இஸ்லாமிய பெண்மணி ஜரீன் எபாடி 2003 பெற்றுக்கொண்டார். வழங்கப்படாத ஆண்டுகளாக நாங்கள் அந்த உலக நோபல் பரிசு வழங்கப்படாத ஆண்டுகளாக 1914, 1918, 1935, 1940, 1941, 1942, 1943 ஆகிய 7 வருடங்களில் இந்த உலக நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. அதிக தடவைகள் உலக நோபல் பரிசினை வென்ற நாடு என்று பார்த்தால் அது அமெரிக்கா. உலக சமாதானத்திற்கான விருதை அது அந்த நோபல் பரிசினை பெற்றிருக்கின்றது அதிக தடவைகள். 2 தடவைகள் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி என்றால் அது மேரி கியூரி அம்மையார் தான். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். 1903 1911 அவர் அந்த நோபல் பரிசுகளை பெற்றுக்கொண்டமை விசேடமான அம்சமாகும். அதே நேரம் ஆசியா கண்டத்தில் நோபல் பரிசு பெற்ற பெண்மணிகளை நாங்கள் நோக்குகின்ற போது அன்னை தெரேசா, ஆங்சான் சுகி ஆகியோர் இந்த நோபல் பரிசினை ஆசியா கண்டத்தில் பெற்ற பெண்மணிகளாக இருக்கின்றார்கள். முதன் முதலில் ஒவ்வொரு துறைக்கும் நோபல் பரிசு பெற்றோர் என்று பார்க்கின்ற போது இலக்கியத்திற்காக ஹெல்லி புரோடோமே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் 1901. அமைதிக்காக ஜீன் ஹென்ரி டுவான்ட் சுவிட்சர்லாந்து மற்றும் ஃப்ரெட்ரிக் வாஸ்லி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் 1901 அவர்கள் இந்த விருதினை பெற்றுக்கொண்டார்கள். அமைதிக்காக ஜீன் ஹென்ரி டுவான்ட்டும் ஃப்ரெட்ரிக் ஃபாஸ்ட்லியும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரான இவர்கள் இருவரும் சேர்ந்து முதன் முதலில் அமைதிக்காக உலக நோபல் பரிசினை பெற்றுக்கொண்டமை விசேடமான அம்சம். அதேபோல இயற்பியலுக்காக வில்ஹெம் ஹான்ராட் ரன்ரஜன் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் 1901. உடலியல் மற்றும் மருத்துவத்திற்காக எமில் அடோல்ஃப் வாண்ட் ஃபெஹ்ரிஃப் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் 1901. வேதியியலுக்காக ஜேக்கப்ஸ் ஹென்ரிக்ஸ் வான் ஹாப் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் 1901. பொருளாதாரத்துக்காக ராக்னர் ஃப்ரீஷ் நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர் மற்றும் ஜோன்டின் ஃபெர்கன் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் 1969 பெற்றுக்கொண்ட விசேடமான அம்சம். நோபல் பரிசு வழங்கப்படும் 6 துறைகளுக்குமான அனைத்து பரிசுகளையும் 1976 பெற்ற ஒரே நாடு என்று பார்த்தால் அது அமெரிக்கா தான். கணிதத்துறையில் நோபல் பரிசாக கருதப்படும் பரிசு கணிதத்துறையில் நோபல் பரிசாக கருதப்படுகின்ற பரிசாக ஃபீல்ட்ஸ் மெடல் விளங்குகின்றது. ஏனெனில் நோபல் விருதுகள் கணிதத்துறைக்கு வழங்கப்படுவதில்லை என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். 1969 நோபல் பரிசுக்கென தெரிவு செய்யப்பட்ட பரப்பு பொருளாதாரத்துறைக்கு முதன்முதலாக 1969 தான் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதை சிபாரிசு செய்யும் பாராளுமன்றம் நோர்வே பாராளுமன்றம் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று.
அதேவேளை இந்த நோபல் சமாதான குழுவின் பரிசு குழுவின் தலைவராக தொஃபியோர்ன் யாக்லண்ட் அவர்களும் செயலாளராக லான்ஸ்டட் அவர்களும் இருக்கின்றமை விசேடமான அம்சம். தனது வரலாற்று குறிப்புக்காக இலக்கிய நோபல் பரிசு பெற்ற பிரித்தானிய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தனது இவ்வரலாற்று குறிப்புக்காகவே அவர் இலக்கிய நோபல் பரிசினை பெற்றிருக்கின்றார். ஏழைகளின் வறுமையை ஒழித்ததற்காக பொருளாதாரத்துறையில் பரிசு பெறாமல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற தெற்காசியக்காரர் என்று சொன்னால் முகமது யூனுஸ் நோபல் பரிசு வென்ற குடும்பம், ஒரு குடும்பமே நோபல் பரிசினை வென்றிருக்கின்றது. மேரி கியூரியம்மையாரின் குடும்பம் 1903 மேரி கியூரியும் கணவரும் இணைந்து இயற்பியல் துறைக்காக 1903 நோபல் பரிசினை வென்றிருக்கின்றார்கள். 1911 மேரி கியூரியை வேதியியலுக்காக பெற்றுக்கொண்டார். 1935 மேரி கியூரியின் மகள் ஐரிஸ் ஜோலியட்டும் மருமகன் ஃப்ரெட்ரிக்கும் இணைந்து வேதியியலுக்காக உலக நோபல் பரிசினை பெற்றுக்கொண்டார்கள். அதேபோல் இலங்கையைச் சேர்ந்த பேராசிரியர் மொஹான் முனசிங்கவும் இந்த உலக நோபல் விருதினை வென்றிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை அமைப்பில் கடமையாற்றுகின்ற இவர் 2007 இவ்வமைப்பிற்கு வழங்கப்பட்ட சமாதான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஒரு பகுதி இவருக்கும் பிரித்து வழங்கப்பட்டது. மேலும் உலகில் 20% செல்வந்த மக்கள் தொகை உலக வளங்களில் 80% நுகர்கின்றமையால் அவர்களும் நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்று சொல்லப்படுகின்ற பாரடைம் வழிப்படுத்துவதற்கான 1000 நுகர்ச்சி இலக்குகள் எனும் புதிய ஒரு எண்ணக்கருவை இவர் முன்வைத்திருக்கின்றமை விசேடமான அம்சமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த நோபல் விருதுகள் தொடர்பான காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். எதிர்வரும் நாட்களில் உலகின் விருதுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக புக்கர் விருது, புலிட்சர் விருது, சேவா பூஷண விருது, டைலர் பரிசு, குளோபல் 500 விருதுகள், நோயல் விருது, கலிங்கா விருது, மதன் சிங் விருது, ஆர்டர் ஆஃப் மெரிட், ராமன் மக்கேச விருது போன்ற நிறைய விருதுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.